மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். சங்கத்திலேருந்து ஷானாஸ் பேசுகிறேன். இது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி, ஐ ஸ்டார்ட்டாக ரெடி பண்ணலான்னு சொல்லி. இல்லைன்னு தெரியும், அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வந்தால் பாக்ஸ் இது நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குனாக்கா, ஐஎஸ்ஜி யூனிட் வந்திருக்கு, மேக்னெட் ஒன்று வந்திருக்கு, மேக்னெட் காயில் அசம்பிளி வந்துக்குது அப்படியே இது செட்டாக, ஹெச்டி காயில் ஒரு கிளாம்பு, லெஃப்ட் சைடு கிளச்சு சுவிட்சு ஒன்று, யோகு ஒன்று, ரைட் சைடு வந்து செல்ஃபு சுவிட்சு ஒன்று, இது வந்து பேட்ரி மெயின் எர்த்து கொடுக்குற ஒயரிங் கிட்டு, இது வந்து வண்டியில் வர ஒயரிங் கிட்டு, நம்ம செட் பண்ணுறது ஒயரிங் கிட்டு. இது இல்லாமல் நம்ம என்ன வாங்கணும்னாக்கா எக்ஸ்ட்ரா, அது இல்லாமல் காயில் பிளேட் ஆயில் சீல், ஓரிங்கு, ரெண்டு ஓரிங்கு, சின்ன ஓரிங்கு, பெரிய ஓரிங்கு, பேட்ரி ஒன்று, 4 LP பேட்ரி ஒன்று வாங்கணும். இது எல்லாம் வாங்கிட்டு நம்ம வண்டியில் ஸ்ப்ளெண்டர் வண்டியில் செட் பண்ணலாம். நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே மாட்டியாச்சு, மேக்னெட் மாட்டியாச்சு, மேக்னெட் காயிலும் மாட்டியாச்சு, ஹெச்டி காயிலும் மாட்டியாச்சு, ஐஎஸ்ஜி யூனிட்டும் மாட்டியாச்சு, பேட்டரியும் மாட்டியாச்சு, அதேமாதிரி வந்து லெஃப்ட் சைடு வந்து கிளச்சு சுவிட்சு மாற்றியாச்சு, கிளச்சு யோகு மாற்றியாச்சு, இதில் வந்து ரைட் சைடு வந்து செல்ஃபு சுவிட்சு மாற்றியாச்சு, இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சு கூட இதுலேயே இருக்குது, இதில் கட் ஆஃப் பண்ணலான்னாக்கா கட் ஆஃப் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு ஓட்டு இந்த ஒயரிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஹெச்டி காயிலில் இந்த கனெக்ஷன் ஒரு கிளாம்ப் போட்டு இதில் கொடுத்துருக்கோம். இதே வந்து வண்டியில் வர ஒயரிங் கிட்டில் வந்து எர்த்து வரும், அந்த எர்த்தில் ஒரு எர்த்து கொடுக்கணும். இதேமாதிரி வந்து இது பிக்கப் காயில் லைன், இது நியூட்ரல் சுவிட்சுக்கு வர லைன் வந்து ஒயரிங் கிட்டில் வர நியூட்ரல் லைட்டில் ஒயரிங்கில் கொடுத்துடணும். ஐஎஸ்ஜி யூனிட் வந்து இங்கே ப்ராப்பராக வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பேட்ரி கனெக்ஷன் வந்து பேட்ரி லைன் வந்து அந்த கிளாம்ப் வந்து கட் பண்ணிவிட்டு, கிளாம்ப் வந்து அந்த பழைய கிளாம்பே வந்து நம்ம கட் பண்ணி இதில் ஹோல்ஸ் போட்டு இங்கே வந்து அப்படியே வச்சு டைட் பண்ணியிருக்கோம். பேட்ரி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு பேட்ரியும் அதேமாதிரி வந்து பேட்ரி லைன் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து இதிலே கொடுத்துடணும், இதுலேயும் கொடுத்துடணும், இதுலேயும் கொடுத்துடணும். இந்த சிடி யூனிட்டில் வந்து இதெல்லாம் டேப் அடித்து வச்சிடணும், சிடி யூனிட் கட்டிடணும், ஆர்எல் யூனிட்டும் நம்ம வந்து தனியாக கட்டி வச்சிடணும், கட்டிட்டு இது வந்து டேப் அடிச்சிடணும். இந்த ஒயரிங் கிட்டில் வந்து 4 ஜாக் வருது, 4 ஜாக்கில் வந்து 1 ஜாக் வந்து ரைட் சைடு செல்ஃப் சுவிட்சுக்கு போகுது, ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகுது, ஒரு ஜாக்கு, இன்னொன்று வந்து எம்ஐ லைட்டுக்கு போகுது, டைரெக்டாக வந்து மீட்டருக்கு இங்கே கனெக்ஷனுக்கு போகுது, இங்கே போயிடுது, எம்ஐ லைட்டுக்கு ஒன்று போகுது, இன்னொன்று வந்து செல்ஃபு வந்து கிளச்சு பிடிச்சின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த லைன் வந்து டைரெக்டாக வந்து இங்கே வருது, இன்னொரு லைன் வந்து 3 ஒயருக்கு இது, இதில் 3 ஒயரில் வந்து ஒரு மெயின் வந்து ஒரு எல்லோ கலர் லைன் என்ன பண்ணோன்னாக்கா சுவிட்சு கிட்டுக்கு போகிற லைன் வந்து கட் பண்ணிடணும், ஒயரிங் கிட்டில் வர லைன் வந்து கட் பண்ணிவிட்டு சுவிட்சு கிட்டுக்கு போகிறதுல ஒன்று கனெக்ஷன் பண்ணிடணும். பிளாக் கலர் ஒயர் வந்து கீ ரிட்டர்ன் மெயினில் கொடுக்கணும் ஒயரு, இன்னும் இந்த கிரீன் கலர் ஒயர் வந்து ஹெட்லைட் ஹோல்டரில் வர எர்த்தில் கொடுத்துடணும். இது வந்து இதே வந்து எல்இடி மாட்டினாக்கா எல்இடிக்கு வந்து போட்டாக்கா இந்த வந்து இந்த எர்த்து வந்து கொடுக்கூடாது, இது வந்து வந்து ஐஎஸ்ஜி யூனிட்லேருந்து வர எர்த்து, இது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து இதில் இந்த எர்த்து வரும், இதில் அதனால் வந்து
நார்மல் பல்புனாக்கா இது மாதிரி கொடுக்கணும். அதே எல்இடி செட் பண்ணால் வந்து இதில் எர்த்து கொடுக்கக்கூடாது, நார்மலாக வந்து ஒயரிங் கிட்டில் வர எர்த்தே கொடுத்துடணும். நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஹெட்லைட் போடுங்க. இது ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து ஹெட்லைட் எரியும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ட் பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜர் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஓடும்போது 13.8 எடுத்து ரேஸ் பண்ணால் கரெக்டாக ஒரு 14.24. பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் கரெக்டாக ஏறுது, எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாம் மாட்டியாச்சு, எல்லா ஷீல்டு கீழ் எல்லாம் மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் டேங்க்கு ஷீல்டு எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா எடுத்துருக்கோம். ஸ்ப்ளெண்டர் ஐ ஸ்டார்ட் வந்து எல்லாமே இதில் ஃபிட் பண்ணி மாட்டியாச்சு, எல்லாமே பக்கவாக சூப்பராக இருக்குது. சப்போஸ் இந்த ஐ ஸ்டார்ட் வந்து யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுனாக்கா சேலம் இளைஞர் அண்ணா வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து இதில் போடுறேன், விசிட்டிங் கார்டும் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்து யாருக்குன்னா வேணும்னாக்கா யாருனாலும் வாங்கிக்கலாம். சப்போஸ் எதுனா டவுட்னா கூட அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.